இப்படி முத்தி முத்தி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம்ல. வாய திறந்து பதில் சொல்லமா. சோழ காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதா, ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா அது, சோழ காட்டுக்குள்ள போனாங்களா, ஆனா எந்த தப்புமே பண்ணலையா, எவையா நம்புவான் இத. சரி சரி, தப்பு பண்ணவன வச்சுக்குவோம், பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே, அவ ஏமா ஊரை விட்டு ஓடனா. நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா, அவன் என்னவோ பண்ணிருக்கான், அதான் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் பாய்ந்து, இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது, கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத உடனே நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது, அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்லு போஸ்ட்மேனு. போஸ்ட்மேனு ஏதோ வித்தியாசமா விசாரிப்பாரு போல இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கு. கேளு கேளு, யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன்னு எங்களை கேக்குறேன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன், அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம்? அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் தானே பத்தினி. பத்தினி நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற வேற. யோ, இங்க அவன் போயிட்டான். போயிட்டானா? யோ, நீ சும்மா தானே இருக்கிற, நீ சொல்றது. பத்தினி. சாவித்ரி. அப்புறம் சதி அனுசுயா. இன்னொன்னு சொல்லுங்க. மீராபாய். அப்புறம்? யோ, விட்டா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? என்னத்த வந்து போய், உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு, யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? 30 வருஷமா கூட நான் பொண்டாட்டிய வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பத்தினி சொன்னது டக்குன்னு ஏன் பேர சொல்ல வேண்டியதானே? அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரு பரவாயில்ல, நீ கிட்ட கேட்டுக்க, நாங்க ரெண்டு பேரும் பத்தாதுன்னு மூணாவது சாவித்ரி வேறையா, அவனை இங்கே வச்சிருக்க முடியா? ஐயா, வாய போடும் போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம்ங்கிறது, பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா? யார் எங்க இருக்க? இத முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல. அடைஞ்சிருக்கு. நீங்களும் அத பத்திரிக்கையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படியோ அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதாவை இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க, உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம்? என்னம்மா இது, நீ ஒரு பொம்பளை வந்து இப்படி எல்லாம் கேக்குற? ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்களுக்காகவும், அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்ங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா? சோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா? ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பை மட்டும் வச்சு அது கிடைச்சிட போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவியை ஏத்துக்கணும், அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி. சார், நான் உன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சு மாட்டீங்களே? நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல, அதுல நீங்க பத்திரிக்காரங்க, அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க, இஷ்டம் போல கேளுங்க. அபிப்பிராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும். முதல்ல நான் கேட்கும் போது ராதாவை பாராட்டினீங்க, கடைசியா நான் கேட்கும் போது ராஜா திருந்தி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியாயமான கேள்விதான். அம்மா, பூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம்?
அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தான வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளை வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது, இவ்வளவு அழகான மேட்டர், இது போய் செக்ஸ்ன்னு சொல்றீங்களே? செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தான்மா, ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க